வணக்கம் நண்பர்களே நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதால் இரண்டு வாரத்தில் நகைகளை வழங்க கலெக்டர் உத்தரவு போட்டிருக்கார் அதை பத்தின வீடியோவும் முழுவதும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்பர் டுடேஸ் தகவல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருதுநகர் கலெக்டர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை கூட்டம் கலெக்டர் மேகநாத ரெட்டி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் முன்னதாக மாநில அளவில் சோளம் உற்பத்தியில் விவசாயி சங்கரன் கம்பு உற்பத்தியில் விவசாயி தட்சிணாமூர்த்தி ஆகியோர் முதலிடம் பிடித்ததற்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இக்கூட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள் பேசினர் தமிழ் விவசாயிகள் சங்க மாநில தலைவர் நாராயணசாமி ஜனவரியில் பருவம் தவறி பெய்த மலையில் அழுகிய பயிர்களுக்கு நிவாரணம் விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் வழங்கவில்லை தனியார் விதை விற்பனை நிலையங்களில் விதைகளின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் விவசாயம் மக்காச்சோளா படைப்புழு பாதிப்புகளை கிராமங்களில் பவர் பாயிண்ட் நடத்தி தெளிவுபடுத்த வேண்டும் நாலு மாதத்திற்கு முன் வ வழங்கப்பட்ட மனுக்களுக்கு இதுவரை பதில் இல்லை கலெக்டர் கொரோனா தொற்று காரணமாக கூட்டங்கள் நடத்த அனுமதி இல்லை இரண்டு மாதத்தில் விவசாய பணிகள் தொடங்க இருப்பதால் ரிஸ்க் எடுத்து கூட்டத்தை கூட்டியுள்ளேன் விவசாயிகள் கொடுக்கும் அனைத்து மனுக்களுக்கும் பதிவு செய்யப்பட்டு உரிய பதில் அடுத்த கூட்டத்திற்கு அளிக்கப்படும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க விஜயமுருகன் மாவட்டத்தில் இருபத்தி நாலாயிரம் ஏக்கரில் தென்னை விவசாயம் நடக்கிறது சாத்தூர் பகுதியில் திறக்கப்பட்ட கொப்பரை கொள்முதல் நிலையத்தை இருப்பு பகுதிக்கு மாற்ற வேண்டும் தேங்காய் விலை வீழ்ச்சியடைவதால் அரசை கொள்முதல் செய்ய வேண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வன விலங்குகளால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருவதை வனத்துறை கண்டுகொள்வதில்லை தாதம்பட்டி விவசாயி தாதம்பட்டி கண்மாய் தூர்ந்து போய்விட்டது கண்மாய் கரையில் ரோடு போட்டதால் மடை அமுங்கி விட்டது பண்ணை குட்டைகள் அமைக்க வேண்டும் அனைத்து பயிர்களுக்கும் காப்பீடு கிடைக்க அனுமதி பெற வேண்டும் தமிழக விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் ராமச்சந்திர ராஜா கடந்த ஆட்சியில் நகை தள்ளுபடி செய்யப்பட்டு பல மாவட்டங்களில் நகைகள் திருப்பி தந்துவிட்டனர் விருதுநகர் மாவட்டத்தில் தரவில்லை பசலி ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்னு துவங்கி விட்ட நிலையில் இரு விவசாய கடன் வழங்கவில்லை வட மாவட்டங்களைப் போல் தேங்காய் பருத்தி எல் மக்காச்சோளம் என அனைத்து விவசாய உற்பத்தி பொருட்களையும் ஒழுங்குமுறை விற்பனை கூலங்கள் மூலம் ஏல முறையில் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் மண்டல இணைப்பதிவாளர் திலீப் குமாரிடம் விசாரித்த கலெக்டர் மேகநாதர் ரெட்டி அவர்கள் விவசாயிகளின் நகைகளை இரண்டு வாரத்திற்குள் திருப்பி திருப்பி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் நரிக்குடி ஒன்றிய விவசாயிகள் கடந்த ஆண்டு பெய்த மழையில் சாய்ந்த மின்கம்பங்கள் வயர்கள் விவசாய நிலங்களில் கிடப்பதை அகற்ற வேண்டும் பண்ணை குட்டைகள் தோண்டிய மண்களை விவசாய நிலங்களுக்கு எடுத்து செல்ல அனுமதிக்க வேண்டும் பன்றி மான் தொல்லையால் விவசாயிகள் விவசாயம் செய்வதை கைவிட்டு வருகின்றனர் வனத்துறை மூலம் பன்றிகளை கட்டுப்படுத்த சிறுதானிய விதைகள் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர் மின்வாரிய அதிகாரிகளுக்கு மின்கம்பங்களை வயர்களை சரி செய்ய விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விவசா சிவகாசி ஒன்றியம் வடப்பட்டி பகுதியில் மின்னழுத்த குறைபாடுகளை சரி செய்யப்படும் என்றும் கலெக்டர் கூறியிருந்தார் கூறியுள்ளார் விவசாயிகள் மாவட்டத்தில் கண்மாய்களில் உள்ள கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்றும் வரத்து மற்றும் பாசன கால்வாய்களை நூறு நாள் வேலை திட்டத்தில் தூர்வார வேண்டும் என்றும் காயல்குடி ஆற்றில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் பிலவாடி கண்மாய் மடை காட்ட மடை கட்ட வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்தனர் நீர்நிலைகள் தொடர்பான குறைகளை சரி செய்ய பொதுப்பணித்துறை தனி ஆய்வுக் கூட்டம் நடத்தவும் விவசாயிகளிடம் பெறப்படும் மனுக்களுக்கு உரிய பதிலை கூட்டத்திற்கு சமர்ப்பிக்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார் கூட்டத்தில் வேளாண் இணை இயக்குனர் உத்தர உத்தண்டராமன் நேர்முக உதவியாளர் சங்கர் நாராயணன் முன்னோடி வங்கி மேலாளர் சண்முக வேல் உட்பட அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் சோ வந்து இதுல வந்து பாதி மாவட்டங்களில் கிட்டத்தட்ட வந்து கூட்டுறவுத் கூட்டுறவுத்துறையில விவசாய கடன் வாங்கனதுல தள்ளுபடி பண்ணதில் பாதிட்டது கொடுத்துட்டாங்க இன்னும் விருதுநகர் மாவட்டத்தில் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்டாக வச்சாங்க கலெக்டர் கூட்டத்தில் விவசாயிகள் கூட்டத்தில் கலெக்டரிடம் கோரிக்கை வைத்ததுனால பக்கத்துல உடனே வந்து கூட்டுறவு இணை பதிவாளர்கிட்ட தள்ளுபடி பண்ண முன்னகைகளெல்லாம் உடனே வந்து விவசாயிகளிடம் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ இது வந்து விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துட்டா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதுபோன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்